வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 11:23-32 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம் என்பதை வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்தாயிற்று. எங்கள் ஜீவன் இரக்கமுள்ள தேவாதிபதி, இன்றைக்கு வனாந்திரத்தில் அந்த அப்பத்தை அந்த மீனை ஆசீர்வதித்து விட்டு 5000க்கும் அதிகமான ஜனம் போஷிக்கப்படும்படியாய் கொடுத்தீரையா. மேலறையில் அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து விட்டு உம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணி இந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீரான். இந்த வசனத்தை உம்முடைய கரங்களிலே அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பிட்டு தாரு ஆண்டவர். நீர் என்னிலும் பலவானாயிருந்து என்னை மேற்கொண்டு என் மூலமாய் நீர் வெளிப்படும் ஆண்டவர். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக ஆண்டவர். உம்முடைய ஜனத்தோடு கூட பேசுவாண்டவர், உம்முடைய ஜனத்தோடு கூட பேசுவாண்டவர். கர்த்தர் எங்களை தொட்டார், கர்த்தர் என்னை சந்தித்தார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து போக உதவி செய். ஜாக்கிரதையாக நம்முடைய திருவசனத்தை நம்முடைய சமூகத்திலே நின்று பிரசங்கிக்க போதிக்க கிருபை தாரும். வாக்கு வரம் வல்லமை அபிஷேகத்தின் நிறைவு கட்டளை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இன்றைக்கு ஒரு பெரிய பிரசங்கமோ 3 குறிப்பு 5 குறிப்பு 7 குறிப்பு 20 குறிப்புகள் என்ற ஒரு பெரிய பிரசங்கமோ ஒரு வேத வியாக்கியானமோ நான் செய்ய போக வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி 1 கொரிந்தியர் 11:23-32 உடைய இந்த 10 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து சற்று அந்த வசனத்தின் மேலே தேவனுடைய அருளாலே கொஞ்சம் வெளிச்சத்தை காண்பிக்க விரும்புகிறேன். திருவிருந்தை குறித்து, கர்த்தருடைய பந்தியை குறித்து, பரிசுத்த நற்கரணையை குறித்து பல செய்திகள் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த முக்கியமான வேத பகுதியை சற்று உங்களிடத்திலே நான் வாசிக்க போகிறேன்.
என் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளாலே நிரம்பி இருக்கிறது. பல நாட்களாக என்னுடைய உள்ளத்திலே எங்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் உண்டு, இந்த வேத பகுதியை வாசித்து இதனுடைய கருப்பொருளை சபையிலே விளக்க வேண்டும், வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு அது கர்த்தர் குறித்தன. உங்கள் வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கூடுதலான வேற வசன பகுதிகளுக்கு நான் கடந்து போகப் போவதில்லை. இந்த வேத பகுதியை வியாக்கியானம் செய்யும் போது சில புதிய கருத்துகள் உங்கள் மனதிலே பதியுமானால் அந்த கருத்துக்களை ஒரு காகிதத்திலே, ஒரு நோட் புத்தகத்திலே, இல்லாவிட்டால் உங்களுடைய பேடிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இது மிக ஒரு ஆச்சரியமான வெளிப்பாடு. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை பவுல் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி இந்த திருப்பந்தியை, இந்த புதிய ஏற்பாட்டை அவர் ஏற்படுத்தும்போது அங்கே பவுல் கிடையாது. பவுல் தன்னை அகால பிறவி என்று சொல்லுகிறார். அகால பிறவி என்றால் காலம் தப்பி பிறந்தவர். இயேசுவை பவுல் உயிரோடு பார்த்ததில்லை, இயேசுவோடு பேசினதில்லை, இயேசு பேசி கேட்டதில்லை, இயேசுவோடு நடந்ததில்லை, இயேசுவோடு திருப்பணி செய்ததில்லை, இயேசுவினுடைய திருத்தொண்டனாக இருந்ததில்லை, இயேசு சிலுவையிலே தொங்கினதை பார்த்ததில்லை, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்படும்போது அவர் கல்லறை அருகே இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவையும் அவர் பரமேறுவதற்கு முன்பாக பார்க்கவில்லை, ஒலிவமலையிலே அவர் பரமேறும்போது ஏறத்தாழ 500 பேர் அந்த காட்சியை பார்த்தார்கள் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 500 பேரிலையும் கூட பவுல் ஒருவனாக இல்லை. பவுல் கிறிஸ்துவை அறியாதவன், சபையை துன்பப்படுத்தினவன், ஸ்தேவான் முதற்கொண்டு அநேக பரிசுத்தவான்கள் மரிப்பதற்கு காரணமாக இருந்தவன். ஸ்திரீகள் ஜபம் பண்ணும்போது அவர்களுடைய மயிரை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து போட்டு அவர்களை அடிக்கிறவன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு கொடூர குணமுள்ளவன், அவனுடைய யூத மதத்திலே அவன் ஒரு தீவிரவாதி, ஒரு ஃபெனட்டிக்காக இருந்திருக்கிறான். இந்த பவுலை இயேசு சந்திக்கிறார், அபிஷேகிக்கிறார், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். சற்றேனும் தாமதமின்றி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அங்குள்ள சீடர்களோடு சில காலம் தங்கி இருக்கிறான். அவன் பலப்பட்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்த ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி சிறிது காலம் அவன் தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்காருகிறான். அவன் பேதரிடத்திலோ மற்ற அப்போஸ்தலிடத்திலோ போகாமல் இயேசுவின் பாதத்திலிருந்து ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். சில காலம் சென்ற பின்பு பர்னபா மீண்டுமாக அவனை அழைத்து கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காலகட்டத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமிலே மேலறையிலே இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அந்த திருப்பந்தியை ஏற்படுத்தினார். அந்த ஒரு புதிய ஏற்பாட்டை கட்டளையிட்டாரே, அந்த நிகழ்வை, அந்த சத்தியத்தை, அந்த தாற்பரியத்தை தேவனே ஒரு காலகட்டத்திலே பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. இதை குறித்து மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு அன்றைக்கு மேலறையில் இருந்தவர். மார்க் எழுதுகிறார், மார்க் இயேசு காலத்தில் இருந்திருக்கிறார். வேத வரலாற்று ஆசிரியர்கள் இயேசு
கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்யப்படும் போது மார்க் அங்கே இருந்தான் என்று சொல்லுகிறார். லூகா இவர்கள் சொல்லுகிறதை கேட்டு எழுதுகிறார். இந்த திருப்பந்தி ஏற்பாட்டை குறித்து மத்தேயு மார்க்கு லூகா சற்று வரிசைப்படுத்தி எழுதியிருந்தாலும் அந்த இரவில் நடந்த நிகழ்வுகளை குறித்து யோவான் விரிவாக 13, 14, 15, 16, 17 ஆக 5 அதிகாரங்களிலே எழுதுகிறார். சிலர் யோவான் திருப்பந்தியை பற்றி எழுதவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த இரவில் அந்த மேலறையில் நடந்த நிகழ்வை குறித்து மாத்திரம் தன்னுடைய தள்ளாடுகிற வயதில் யோவான் சுவிசேஷம் நற்செய்தி நூல் எழுதப்படும் போது யோவானுக்கு 90 வயதுக்கு மேல் மிக தெளிவாக அந்த நிகழ்வினை பதிவு செய்யும் போது ஏறத்தாழ 5 அதிகாரங்கள் அதற்காக அந்த இரவில் நடந்த சம்பவத்துக்காக மாத்திரம் அந்த மேலறையில் நடந்த சம்பவத்துக்காக மாத்திரம் யோவான் செலவழித்திருக்கிறார். 13, 14, 15, 16, 17 12 அது தொடங்குகிறது. பிரியமானவர்கள், அந்த நிகழ்வு தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். யாரோ சொல்லி அல்ல, யாரிடத்துல கற்றுக்கொண்டல்ல. அதை வாசிக்கும் போது சிந்திக்கும் போது இந்த திருப்பந்தி சபைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று தேவன் கருதி இருக்கிறார், இயேசு கருதி இருக்கிறார் என்று தெரிகிறது. அங்கே நான் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இன்னொரு விதமாய் வரிசைப்படுத்தினால், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறேன், நீங்கள் அனுசரிக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறேன். கொரிந்து சபையாரும் இயேசுவை பார்த்ததில்லை, இயேசு மரித்ததை பார்த்ததில்லை, இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்ததில்லை. புறஜாதியாரைச் சேர்ந்தவர்கள், பவுல் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், எனக்கு இயேசு வெளிப்படுத்தினதை, நான் கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு ட்ரெஷர், இதை நீங்கள் கை கொள்ள வேண்டும், இதை நீங்கள் ஆண்டு அனுபவிக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய பணி அது. நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஞானஸ்நான சத்தியமாக இருக்கலாம், சரீர பரிசுத்தத்தை குறித்த சத்தியமாக இருக்கலாம், பக்தியை குறித்த சத்தியமாக இருக்கலாம், தேவ பக்தி கொடுத்த காரியமாக இருக்கலாம். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் அதை கை கொள்ளும்படி. சில வேளைகளில் என்ன பிழை உண்டாகிறது? ஊழியக்காரர் ஒரு சத்தியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் பேசினார், கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தரே இது எனக்கு சொன்னார், அதை அந்த ஊழியக்காரர் கை கொள்கிறார். ஆனால் கர்த்தரிடத்திலே அவர் பெற்றுக்கொண்டதை ஒருவேளை அவருடைய மனைவி பிள்ளைகள் கை கொள்ள சொல்லுகிறார், ஆனால் அதை அவர் சபைகளுக்கு போதிப்பதில்லை, அது ஒரு பிழை. கர்த்தரிடத்திலே நான் பெற்றுக்கொண்டதை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு இடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகளாக இல்லாமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கும். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அனுபவங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதை சத்தியம் என்று வெளிப்படுத்தினோம், எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய திருப்பணி. அவன் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டதை
ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவித்தேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கொஞ்சம் உங்களுக்கு அந்த ராத்திரி நடந்த சம்பவத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லு. இயேசு கிறிஸ்து மரித்தது புதன்கிழமை என்று நம்முடைய கணக்கின்படி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே தம்முடைய மனிதகுமார் தேவகுமாரன் என்பதற்கு சான்றாக சொல்லுவார், யோனா மீனின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் தாழ்விடங்களிலே 3 பகல் 3 இரவு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். தெளிவாக சொல்லுவார், 3 பகல் 3 இரவு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். வெள்ளிக்கிழமை இயேசுவை அடக்கம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா என்று நாம் பாடுவோமே, ஆனால் வெள்ளி சனி 1 இரவு, சனி பகல் 1 பகல், சனி ஞாயிறு 2 இரவு, 2 இரவுகள் 1 பகல் தான் ஆகும். இயேசு சொல்லியிருந்தார் 3 இரவு 3 பகல் என்று. அப்ப வேத வல்லுநர்கள் சொல்லுகிறதெல்லாம் இயேசு புதன்கிழமை அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும், வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளி 3 இரவு, வியாழன் வெள்ளி சனி 3 பகல், சனிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமித்த போது நம்முடைய கணக்கின்படி சனிக்கிழமை மாலை, யூத கணக்கின்படி வாரத்தின் முதலாம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை, நம்முடைய கணக்கின்படி செவ்வாய்க்கிழமை மாலையிலே நடக்கிறது. அந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகை 3 நாட்கள் கொண்டாடுவார். ஏன்னா லட்சக்கணக்கான யூதர்கள் அங்கே வந்து குழுமுவார்கள், எல்லாரும் ஒரே நாளில் தங்களுடைய ஆடுகளை பலி செலுத்த முடியாது. முதல் நாள் பொதுவான யூதர்கள் உலகத்தின் பல பகுதியிலிருந்து வருகிறவர்கள் தங்களுடைய பஸ்கா ஆட்டை பலி செலுத்தி அன்றைக்கு பஸ்காவை ஆசரிப்பார். 2ஆம் நாள் ரபிமார்கள் குருமார்கள் இப்படி ஊழியம் செய்கிறவர்கள் லேவியர்கள் பல ஊர்களிலிருந்து வருகிறவர்கள் இவங்க தங்களுடைய பஸ்காவை ஆசரிப்பார்கள். அந்த 2ஆம் நாள் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட அந்த பஸ்காவை ஆசரிக்கிறார். அந்த மாலையிலே 6 மணிக்கு பிறகு அவங்களுக்கு 3ஆம் நாள் தொடங்குகிறது. அன்றைக்கு தான் ஹைடே, பஸ்கா பண்டிகை, செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே அவர் பஸ்கா புசிக்கிறார் என்றார். அன்றைக்கு அவருடைய பஸ்கா பண்டிகை தொடங்கிவிட்டது. யூதருடைய கணக்கின்படி சாயங்காலமும் விடியற்காலமாகி 1 நாள் ஆயிற்று. நம்முடைய தமிழருடைய பண்பாட்டிலையும் ஒரு புது நாள் தொடங்குவது சாயந்தரம் தான், அதான் விளக்கு வச்சோடனே சாமி கும்பிடுவாங்க, விளக்கு வச்சவுடனே புதிய நாள் தொடங்குகிறது என்று அர்த்தம். அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட தமிழர் பண்பாடுகளில் அதிகமாக ஈடுபாடு உள்ளன்னா, நான் வாகனம் ஓட்டும்போது பொழுது போய் இரவு வந்து விளக்கேற்றும்போது ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணிடுறேன். அப்போ சாயங்காலத்தில் பஸ்கா பண்டிகை தொடங்கிவிட்டது. அந்த பஸ்கா பண்டிகை தொடங்கின அந்த நேரத்தில் தான் அந்த மேலறையில் அவங்க கூடி வராங்க, இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. நம்ம கணக்கின்படி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் வழக்கமான பண்டிகை கொண்டாடினாங்க எல்லாரும். அது ஒரு ஃபுல் மீல் விருந்து, பண்டிகை சாப்பாடு.
அந்த அப்பம், அந்த பஸ்கா, ஆட்டுக்குட்டி எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்பவுமே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஒரு விதமான துக்கம் அவர்களை சூழ ஆரம்பிக்கிறது. அடுத்தால் என்ன ஆகுமோன்னு தெரியாது. கார் இருள் சூழ்ந்து கொண்டது. எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகிறது. பண்டிகை நாளில் இப்படி என்னை வாரினால் அடிப்பாங்க, சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பாங்க, நான் மரித்து போவேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அவரால் துக்கத்தை தாங்க முடியவில்லை. இயேசுவை நம்பி வலையை விட்டவர்கள், படகை விட்டவர்கள், தங்களுடைய ஆயத்துறை தொழிலை விட்டவர்கள், அடுத்தால என்ன செய்ய போகிறோன்னு அவங்களுக்கு தெரியலை. இவங்கெல்லாம் நாசிரியத்துக்கு திரும்பி போகும்போது இயேசு எங்கே என்று கேட்பார்கள், அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறது என்று தெரியலை. இப்படி இவர்கள் கலங்கி போயிருக்கிற வேளையிலே, திகைத்து போயிருக்கிற வேளையிலே, திடீர்னு சற்று இயேசு பந்தியிலிருந்து எழும்புகிறார். எங்கே போகிறார் என்று தெரியலை. போனவர் அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு கையில் ஒரு பாத்திரத்தையும் ஒரு துண்டையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். திடீரென்று ஒரு அடிமையை போல வருகிறாரே என்று பார்க்க, மேல் சட்டை இல்லை. அடிமைகள் அன்றைக்கு மேல் சட்டை போட மாட்டார். வந்து ஒவ்வொரு காலாக கழுவ ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் திகைத்து போனார். என்ன செய்கிறார் என்று தெரியல. ஐயோ, நீங்கள் எங்கள் எஜமா எங்கள் கால்களை கழுவக்கூடாது என்று அவர் பதறும் போது அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கால்களை கழுவாவிட்டால் உங்களுக்கு என்னிடத்தில் பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை என்கிறார். அப்போதான் அவர் சொல்லியிருந்தார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என் சமாதானத்தை உங்களுக்கு தாரேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாத இவழெல்லாம் சொல்கிறேன், நல்லா சேரப்பா இருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலக ஜெயித்தேன், நான் உங்களை திக்கெட்டுள்ள கைவிட மாட்டேன், நான் திரும்ப வருவேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். திடீர்னு அவங்க கால்கள்லாம் கழுவ ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு என்னன்றே புரியலை. அப்படியே ஒரு எதிர்பாராத சூழ்நிலை, எல்லாம் திகைத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அந்த மேலறையில் ரெண்டாவது காட்சியை அரங்கேற்றுகிற பஸ்கா பண்டிகை முடிந்து விட்டு அந்த 11 சீடர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவேளை மிச்சம் இருந்த ஒரு அப்பமாக இருக்கலாம், பஸ்கா ஆட்டையெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு அதை அவங்கெல்லாம் ஷேர் பண்ணும்படி கொடுக்கிறார். இதை வாங்கி புசியுங்க, இது உங்களுக்காக பிட்கப்படுகிறனுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே தான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அந்த வரலாற்று பின்னணி, அந்த கலாச்சார பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ரெண்டாவது ஒரு சமாச்சாரம். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா முக்கியமான ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க. சில நாள் துக்கம் இருக்கும், 3 துக்கம் இருக்கும், 16, 40 என்றெல்லாம் துக்கம் கொண்டாடுவார். இப்படி நடுகவே துக்கம் கொண்டாடிட்டு இருக்க முடியாது, அவங்கவுங்க வேலைகளை செய்ய போகணும். அதான் துக்க நிவர்த்தி கூட்டம் அப்படின்னு சொல்கிறேன், கருமாதி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு துக்கத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு கூட்டம் வைப்பாங்க. யூதர்கள் மத்தியிலே ஏறத்தாழ இப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. எரேமியாவில் அதை குறித்து வாசிக்கிறோம். அன்றைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வர சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியார், ஒரு தாத்தா, இல்லைன்னா ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர் இந்த இழப்பின் துக்கத்தினால் இருக்கிற எல்லாரையும் கூடி வர செய்து அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு, ஜோகம் பண்ணி ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாரும் அந்த அப்பத்தில் ஒரு துண்டை சாப்பிடும்படியாக சொல்லுவார். அது இழவு கொண்டாடின பிறகு
துக்கத்தை நிவிற்த்தி செய்வதற்காக. அதோடு கூட அந்த துக்க நாட்கள் முடிந்து போகும். பிறகு அவங்கவங்க எழும்பி அவங்களுடைய கடமைகளை செய்ய ஆரம்பிப்பார். அதே போல் ஒரு பாத்திரத்தை, அதில் உள்ள பானத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாத்திரத்தில் எல்லாரும் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். இது அந்த கலாச்சாரத்தில் உள்ள ஒரு சம்பவம். அன்றைக்கு எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது எதற்காக இதை செய்வார்கள்? மரித்து போன அந்த அப்பாவை அந்த அம்மாவை நினைவு கூறும்படி அதை செய்வார்கள். அதான் மெமோரியல் சர்வீஸ், நினைவு கூறும்படி. அப்படியானால் மறந்து விட்டார்கள் என்றல்ல. அருமையான தாயார் மரித்து போயிருக்கிறார்கள், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. அம்மாவை மறந்து போகவில்லை, அன்றைக்கு அம்மா பேசினதை நினைவு கூறுகிறார். எழும்பி சாட்சி சொல்லுவாங்க, அம்மா இப்படியெல்லாம் நம்ம பார்த்தாங்க, அம்மா இப்படி சொல்லி கொடுப்பாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு நிறைய பொன்மொழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பாவை நினைவு கூறும்படி எங்கள் அப்பா அடிக்கடியாக சொல்லுகிற பொன்மொழிகளை எல்லாம் என்னுடைய மூத்த சகோதரி ஒருவர் எல்லாவற்றையும் எழுதி அனுப்பினார். அப்பா சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறும்படி நினைவு கூறுகிறோம். என்ன சொன்னாங்க? எப்படி ஸ்பூன் அண்ட் ஃபாக், கையில் கரண்டி முட்கரண்டி வச்சு எப்படி சாப்பிடணும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. நான் நினைவு கூறுறேன். பல நல்ல பழமொழிகளை சொல்லி கொடுத்தாங்க, நினைவு கூறுறேன். அநேகருக்கு ஆலோசனை சொல்லும் போது எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை நினைவு கூறுவேன். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லுவாங்க. சில பிரச்சனைகளோடு, கணவன் மனைவி அண்ணன் தம்பி பிரச்சனைகளோடு கூட வரும்போது சொல்லுவேன், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அப்பா சொன்னதை நினைவு கூறுகிறோம், அம்மா சொன்னதை நினைவு கூறுகிறோம். அம்மா இப்படியெல்லாம் வளர்த்தாங்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்களே, தன் உயிரை பணையை வைத்து இப்படி செய்தாங்களே, அவங்க ரத்தத்தை பாலாக்கி என்னை ஊட்டினாங்கட, நினைவு கூறுறோம். எவ்வளவு அன்பாக இருப்பாங்க. சில நாட்களில் இருக்கிற இடம்லாம் அவங்கள பார்த்த மாதிரி நமக்கு தெரியும், அவங்க பேசுகிற சத்தம் கேட்கும். அவங்களை நினைவு கூறுகிறோம். இயேசு சொல்லுகிறார், அவர் மரிப்பதற்கு முன்பாகவே அந்த துக்க நிவர்த்தி கூட்டத்தை நடத்துகிறார். அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்து இதெல்லாம் வாங்கி புசியுங்கள், எதற்காக என்னை நினைவு கூறும்படி இதை செய். மறந்து விட்டீர்கள் என்றல்ல, மறந்து விடுவீர்கள் என்றல்ல, ஆனால் அதை உங்களுடைய நினைவுக்கு மேலே கொண்டு வரும்படி. இயேசு இப்படியெல்லாம் பேசினாரே, இயேசு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இயேசு இப்படியெல்லாம் நடந்தாரு, இயேசு நமக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டாரே என்று நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம். 23 வசனம் வாசியுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது அவர் பிட்டு கொடுத்த அந்த அப்பம், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை வாங்கி புசியுங்க, இதை எடுத்து புசியுங்க. அது அப்படியே அவங்ககிட்ட பாஸ் பண்ணுறார், ஒருத்தராக பாஸ் பண்ணுறாங்க. ஏன் எல்லாரும் அந்த அப்பத்தை புசிக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக அநேக குடும்பங்களில், ஏறத்தாழ எல்லா குடும்பங்களிலேயும் அந்த அப்பா
கூடுதலாக அநேக குடும்பங்கள் அந்த அம்மா இந்த சைக்கிள் அந்த எல்லா ஸ்போக்ஸையும் இணைக்கிற அந்த ஹப் மாதிரி எல்லா பிள்ளைகளையும் இணைக்கிற அந்த ஹப்பாக அந்த அம்மா இருப்பாங்க. பிள்ளைகளை தகப்பனோடு இணைக்கிற ஹப்பாகவும் அந்த அம்மா தான் இருப்பாங்க. பிள்ளைகள் எல்லாரும் அம்மா அம்மான்னு சுற்றி வருவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுன்னா அண்ணனை கூப்பிட்டு திட்டுவாங்க, என்னடா இப்படி தம்பியை கொஞ்சம் பார்க்க வேண்டாம், நீ தான் பெரியவன், நீ தான் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு அண்ணனை திட்டுவாங்க. அந்த நல்ல தாய் தம்பியை கூப்பிட்டு, அண்ணனை நீ மதிக்க வேண்டாமா, அண்ணன்ட்ட நீ இப்படி நடக்க வேண்டாமா, இப்படிலாம் பேசலாமா அண்ணன்ட்ட என்று தம்பியை திட்டுவார். எப்படியாவது எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் வரும், எல்லாரும் ஒன்றா கலகலன்னு பேசி சிரிப்பாங்க, ஒன்றா சண்டை போடுவாங்க, ஒன்றா ஜாலியாக இருப்பாங்க, ஒன்றா கோவப்படுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளான பிறகு கூட அந்த அம்மா பிளேட்டில் சாப்பாடு போட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் ஊட்டுவாங்க. எல்லாம் நல்ல பிள்ளைகள். அந்த அம்மா இறந்த பிறகு அந்த ஹப்பு உடஞ்சிடுச்சுன்னா அந்த ஸ்போக்ஸ் கம்பியெல்லாம் ஒன்றுன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடுற மாதிரி அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி உறவுகளெல்லாம் பிரிஞ்சிடும். அதிகமாக சந்திக்க மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கும். இதை கல்யாண வீடு வந்தால் சந்திப்பாங்க, இன்னொரு சாவு வந்தால் சந்திப்பாங்க. இன்னும் பகைகள் வளர்ந்துடும், சொத்து சகராறு வரும். இது இயற்கையாக பல குடும்பங்களிலே வரக்கூடிய ஒன்று. அந்த துக்க நிவர்த்தி நாளிலே எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து அந்த பெரியவர், அந்த தாத்தா, அந்த பெரியப்பா அம்மாவை நினைவு கூறும்படி, நீங்கள்லாம் அந்த பந்தியில் சாப்பிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிடுங்கடா அப்படின்னு அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த உடன்பிறப்புக்குள்ளாக ஒரு உறவை பலப்படுத்துகிறார். அதான் இதெல்லாம் நீங்கள் வாங்கி அம்மாவுடைய நினைவு கூறுதலாக இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லு. பிரியமானவர்களே, சிலருடைய அறியாமை, இன்னும் தெளிவாக சொன்னால் அறிவில்லாமை முட்டாள்தனம் என்று சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் இயேசு சரீரத்தை சாப்பிடுகிறார்கள், இயேசு சரீரத்தை சாப்பிட சொன்னார். சிலர் தங்களை புத்திசாலிகள் என்று நினைக்கும் போதுதான் தங்களுடைய முட்டாள்தனத்தை அதிகமாக வெளிப்படுத்துவார். சீமோன் என்றிருந்த ஒருவர், சைமன், அவர் பேரும் சைமன் தான், அவர் வேற மாத்திக்கிட்டார். ஏதோ புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லுகிறார், பகுத்தறிவாய் பேசுகிறார்கள். அநேக வேளைகளில் பேசுகிறதை பார்த்தால் அடி முட்டாள்தனமாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை சாப்பிட சொன்னார், கிறிஸ்தவர்களை மனுஷ சரீரத்தை சாப்பிட சொன்னார் என்பது போல் அவர் பேசின ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். அப்படி அநேகர் பேசலாம், அது அவளுடைய அறியாமை. இயேசு கிறிஸ்து என் சரீரத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுது. இயேசு கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு அப்பத்துண்டை தான் கொடுத்தார். இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள்னு சொன்னார், எப்படி என் சரீரத்தை புசியுங்கன்னு சொல்லுது. ஒருவேளை அறிவில்லாதவர்களால் அதை எப்படி புரிந்து கொள்ள முடிகிறதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு சொன்ன உடனே அன்றைக்கு இருந்த சீடர்கள் எல்லாம், ஐயா நம்முடைய தலைவர் சொல்லிவிட்டார் என்று அவர் மேலே பாய்ந்து ஒரு சீடனாவது அவரை கடித்து சாப்பிடவில்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சரீரத்தை ஒருவரும் பீத்து சாப்பிடவில்லை. அவர் மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை பிணந்தின்னிகளாக, மனித பிணந்தின்னிகளாக ஒருவரும் திங்கவில்லை. இது நம்முடைய அறிவில்லாமல் சிந்திப்பது. அவர் தன்னுடைய சரீரத்தை சாப்பிட சொல்லவும் இல்லை, அப்படித்தான் சொன்னார் என்று புரிந்து கொண்டு அன்றைக்கு எந்த ஒரு முட்டாள் சீடனும் அவருடைய சரீரத்தை கடித்து குதறி சாப்பிடவில்லை. அவர் அப்பத்தை கொடுத்து தான் சொன்னார். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, 20 மணி நேரம் உட்கார்ந்து முழங்கார் படியிட்டு ஜெபித்து தியானித்து ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். யாரோ ஒருவர் அதை கேட்க வரவில்லை,
கோபம் வருகிறது. என் உயிரை கொடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு ஒன்று அவர் முட்டாள் என்னது, நீ உயிரை கொடுத்தனா இப்போ நீ ஆவியாக இருக்கியா உயிரோடு இருக்கியா, உயிரை கொடுத்தன்னா நீ இப்போ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணா அவனுடைய அறிவு எவ்வளோ சூனியம்னு பாருங்க. அங்கே உயிரை கொடுத்து என்பது ஒரு சொற்றுடர். ஒரு அம்மா வேதனையோடு சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்களா, அந்த கண்ணீர் என்ன சிவப்பாவா இருக்குது, அம்மா ரத்தத்தை பாருடா அது கலர்லெஸ்ஸாக இருக்குதுடா அப்படின்னு ஒரு பிள்ளை சொன்னால் அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய பைத்தியமாக இருக்கும். அம்மா நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த கண்ணீர் சிவப்பாக இருக்கிறதா, இல்லை உள்ளே இருக்கிற ரத்தத்தில் எத்தனை சொட்டு ரத்தம் வெளியே வந்து விட்டது என்று ஒருவன் ஆராய்ச்சி பண்ணுவானே ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு அறிவீனமோ அப்படிப்பட்ட அறிவீனம் இயேசு தன்னுடைய ரத்தத்தை குடிக்க சொன்னார் என்று. ரத்தம் சிந்தி அவங்களெல்லாம் நான் வளர்த்தேன் என்று சொன்னார். எழுத்தின்படியே ஒரு பிளேடு எடுத்து இரத்த நாளத்தை வெட்டி அந்த இரத்த நாளத்தெல்லாம் சிந்தி என் உறவுகளெல்லாம் அந்த இரத்தத்தை குடிங்க அப்படின்னு நான் கொடுத்தேன் என்று அர்த்தமாக இயேசு சொல்லுகிறார். இந்த அப்பத்தை புசியுங்கள் என்று தான் சொன்னார். பைபிளில் தெளிவாக இருக்கு. அநேக வேளைகளில் கண்ணை மூடிக்கொண்டே குற்றப்படுத்த வேண்டும் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அறகுறையாக வாசிப்பார்கள். அறகுறைகளை குறித்து இதை குறித்து இன்னும் மேலே சொல்ல விரும்பவில்லை. உங்களை அநேகர் இந்த கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பதில் தெரிவதற்காக சொல்லியிருக்கிறேன். யாருக்கோ சொல்லிக் கொடுப்பதற்காக இல்லை, உங்களுக்கு தெரிய வேண்டும். இயேசு சரீரத்தை சாப்பிட சொல்லலை. எந்த ஒரு முட்டாள் சீடுனும் அவர் மேலே பாய்ந்து விழுந்து அந்த மாம்சத்தை கடித்து கொதறி சாப்பிடவும் இல்லை, காட்டேரிகளைப் போல் அந்த இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கவும் இல்லை. இயேசு ஒரு அப்பத்தை கொடுத்து சொன்னார், இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கன்னு சொன்னார், என்ன கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லலை. இந்த அப்பத்தை புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அந்த அப்பா ஒன்றும் அப்படியே திடீர்னு அவர் சரீரமாக மாறலை, அவர் இன்னும் அடிக்கப்படவே இல்லை, அவர் இன்னும் சிலுவைக்கு போகவில்லை, அவருடைய சரீரம் இன்னும் பிட்கப்படவில்லை, அவருடைய சரீரம் இன்டாக்டாக தான் இருக்குது. எதற்காக? உங்களுக்காக, உங்களுடைய பாவ விமோசனத்திற்காக என்னுடைய சரீரம் கிழிக்கப்படுது. இதை நினைவு கூறுங்க பிள்ளைகளே. அவர் தமக்காக மரிக்கலை, அவர் செய்த பாவத்துக்காக மரிக்கலை, அவரில் ஒருவரும் ஒரு குற்றத்தையும் காணலை, அவருடைய சரீரம் பிட்கப்படுகிறது. உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக இந்த நற்செய்தியை கேட்கிற யாவருக்காகவும் என்றும் சொல்லுகிறார். உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக இந்த நற்செய்தியை கேட்கிற யாவருக்காகவும் என்றும் சொல்லுகிறார். யாவருக்காக? பிரியமானவர்களே, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை புசியுங்கள். இதை சாப்பிடும்போது இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, இயேசு எனக்கு தன்மயமாயிருக்கிறாரு என்று அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் எனக்கு உண்டாகும்படி. எங்கள் தாத்தா நல்ல ஊழியக்கார். நான் பொது இப்போ என்னென்னா, சாதாரண வீட்டில் உள்ள சூழ்நிலைகளை இந்த மகிமையான சூழ்நிலைக்கு ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு அதை கொண்டு போகிறேன். அதான் உதாரணங்களை சொல்லிக்கொண்டே வர. இது சாதாரண ஒரு நிகழ்வு, சாதாரண சொல்லாடல்கள். வழக்க சொற்கள், ஆழமான கருத்து செறி உள்ள நல்ல வழக்க சொற்கள். எங்கள் தாத்தா நல்ல ஊழியக்கார், எங்கள் பாட்டனார் நல்ல இறைப்பற்று உள்ளவர், நிறைய கிறிஸ்தவ தேவாலயங்களை கட்டி கொடுத்துருக்கிறார், ரொம்ப வைராக்கியமான மத வைராக்கியம் உள்ளவர். நான் இப்படி ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு தொண்டனாக மாறும்போது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் தாத்தா ஆவிதாண்டா உனக்கு வந்திருக்கு, அப்படியே தாத்தா ஆவி உரிச்சு வச்சிருக்கு.
அப்படியானால் தாத்தா ஆவி கூடு விட்டு பாய்ந்து அவருடைய கூட்டிலிருந்து என் கூட்டுக்குள்ள வந்துட்டு என்ற பொருள் அல்ல. அந்த ஒரு சுபாவம் எனக்கு உருவாகி இருக்கிறது. ஏதோ ஒரு அப்பத்தை புசிக்கிறதுனாலே அல்ல, இந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவை நான் நினைவு கூர்ந்து, அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, அவர் அன்பை நினைவு கூர்ந்து, அவர் எனக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து, அந்த சிலுவை காட்சியை நினைவு கூர்ந்து, அந்த அப்பத்தை நான் புசிக்கும் போது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு, அவருடைய திவ்ய வல்லமைக்கு நான் பங்காளியாகிறேன், நான் பங்காளியாகிறேன். பிரியமானவர்களே, ஒரு விக்கிரகம் இருக்கிறது, அந்த விக்கிரகத்தை கழுவுகிறார்கள். அந்த விக்கிரகத்தை கழுவி அந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறார்கள். பானம் பண்ணும்போது அந்த சாமியே தங்களுக்குள்ளே வந்ததாக நினைவு கூறுகிறார். அந்த நம்பிக்கை உள்ள எல்லாரும் மரமண்டை உள்ளவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிவுஜீவிகள் அதை ஒரு அடையாளமாக செய்கிறார். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஒரு பன்றிக்குட்டியை தண்ணியில் முக்கினா ஒரு நாய்க்குட்டி வெளியே வராது என்று நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு. நம்ம எல்லாருக்கும் அழிவு உண்டு. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இயேசு சொன்னார், என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு அவருக்குள்ளாக நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறேன், அவருக்குள்ளாக நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறேன். இதை சாக்கிரமந்து என்று சொல்லுகிறோம். வெளிப்பிரகாரமாக நாம் செய்கிற ஒரு காரியத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு நிதர்சனம் இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு வேளை பீச்சுக்கு போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. ஆனால் அவங்க கணவன் மனைவி ஆக முடியாது. அங்கே அவர்களுடைய வழக்கத்தின்படி, முறைமையின்படி திருமணம் என்று ஒன்று நடக்கிறது, ஒரு சடங்கு நடக்கிறது. அவங்களுடைய நம்பிக்கையின்படி அந்த சடங்கு நடக்கிறது. ஆனால் அந்த சடங்கு தான் அவர்கள் பழகினதல்ல, கிஃப்ட் கொடுத்ததல்ல, பீச்சுக்கு போனதல்ல. அந்த சடங்கு தான், அந்த கையொப்பம் தான், அந்த வாக்கு கொடுத்தது தான், அந்த மாலை மாற்றியது தான், அந்த திருமங்கலியம் கட்டியது தான், யாரோ ஒரு தலைவனுக்கு முன்பாக நின்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னது தான். அது மதவழியாக இருந்தாலும் சரி, மதவழிக்கு அப்பாக எனக்கு சுயமரியாதை என்றப்போ மதவழியில் செஞ்சால் மரியாதை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி ஒரு பெயர் வச்சுட்டாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை அது ஒரு குடிகாரனுக்கு முன்பாக இருக்கலாம், ஒரு லஞ்ச லாபனியத்தில் திளைத்தவனாக இருக்கலாம், பல பொண்டாட்டியை உடையவனாக இருக்கலாம், அவனுக்கு முன்பாக நின்று வாக்கு கொடுத்தாலும் சரி, இல்லாவிட்டால் இறை நம்பிக்கை உள்ள, இறைபெயலை பக்தி உள்ள ஒருவனாக இருக்கலாம், அவனுக்கு முன்பாக நின்று வாக்கு கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு சடங்கு நடக்கிறது. யாருக்கு முன்பாகவோ மாலை மாற்றுகிறார். அந்த வைபவத்துக்கு பின்புதான் அவர்கள் இருவராகிறாமல் ஒருவராகிறார்கள். ஒரு சடங்கு. இந்த தண்ணீரில் மூழ்கி எழும்பும் போது தான் பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். அந்த சடங்கு, அந்த சாக்கிரமந்தை நிறைவேற்றும் போது ஏதோ ஒரு அப்பத்தை புசிப்பதினாலே அல்ல, இந்த அப்பத்தை புசிப்பதினாலே அவருடைய சரீரத்தோடு கூட நாம் ஒன்றாகிறோம். அந்த சாமி சிலையை கழுவப்பட்ட தண்ணீரை குடிக்கிறவன்
அந்த சாமியோடு விக்கிரக தொழிலாற்ற அதற்கு பின்னால் இருக்கிற ஆவியோடு ஒன்றாகிறான். பேய்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறவர்கள் பேய்களோடு ஒன்றாகிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். இந்த ஒரு சடங்கு ஒரு ஆவிக்குரிய நிதர்சனத்தை கொண்டு வருகிறது. யாரோ ஒரு தேவ மனிதனுக்கு முன்பாக, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தலைவனுக்கு முன்பாக, நல்லவனோ கெட்டவனோ, குடும்ப வாழ்க்கையில் உண்மை உள்ளவனோ உண்மை இல்லாதவனோ, அவங்க அந்த பெண்ணோ ஆணோ குடும்பம் நடத்துகிறாங்களோ நடத்தலையோ, அவங்களுக்கு முன்னால் வச்சு வாக்கு கொடுக்கும்போது அது திருமணம் என்று பதிவாகிறது. ஒரு சடங்கு. இவங்க பீச்சுக்கு போனனால மாத்திரமல்ல, ஒரு முறை இருக்கிறது. கையெழுத்து போடுகிறார், ஒரு முறை இருக்கிறது. இல்லைன்னா ரிஜிஸ்ட்ராருக்கு முன்னால் போய் கையெழுத்து போடுகிறார், ஒரு சடங்கு. சபையில் ஊழியக்காரனுக்கு முன்பாகத்தான் கையெழுத்து போட்டால் அது சுயமரியாதை இல்லை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு ரிஜிஸ்டருக்கு முன்னால் கையெழுத்து போட்டால் சுயமரியாதைங்கிறது, அந்த பொருள் எனக்கு புரியலை. அந்த பொருள் எனக்கு புரியலை, இருக்கட்டும். அதே போல இந்த அப்பத்தை புசிக்கும் போது, இந்த அப்பத்தை புசிக்கும் போது அவருடைய சரீரத்தோடு ஐக்கியமாகும். எவ்வளவோ அப்பம் புசிக்கலாம், இது அவர் ஏற்படுத்தினார். எதற்காக இதை புசிக்கிறோம்? இதை புசிக்கும் போதெல்லாம், இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம் காட்டுமிராண்டித்தனமாக அவருடைய மாம்ச சரீரத்தை புசிக்கலை, இரத்த காட்டேரிகளாக அவருடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கலை. இந்த அப்பத்தை புசிக்கும் போது ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த அப்பத்தை புசிக்கும் போது கூடுதலாக அவரை நினைவு கூறுகிறோம். அப்படியானால் அவரை மறந்து விட்டோமா என்றால் மறக்கவில்லை. ஒரு நாள் நினைவு நாள் வருது, கூடுதலாக அன்றைக்கு நினைக்கிறோம். அம்மாவை நினைக்கிறோம், அம்மாவுடைய அன்பை நினைக்கிறோம், அம்மாவுடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். இப்படி அம்மா சொன்னாங்களேன்னு நினைக்கிறோம். ஆள் மனதில் கிடக்கிறவைகளை மேல் மனதுக்கு கொண்டு வருகிறோம், நினைவலைகளிலே மிதக்க விடுகிறோம், திரும்பி பார்க்கிறோம், கண்ணில் கொஞ்சம் கண்ணீர் வருகிறது. அப்படியே அம்மாவை நினைக்கிறோம், இப்படியெல்லாம் எனக்காக அந்த அம்மா பாடுபட்டாளே, இப்படியெல்லாம் ராத்திரி தூங்காமல் இருந்தாளே, தன் இரத்தத்தை பாலாக்கி என்னை ஊட்டினாளே. அம்மாவை நினைக்கிறோம், பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வேதனைப்பட்டாலே அந்த அம்மாவை நினைக்கிறோம். இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம் நம்ம அப்பாவை நினைக்கிறோம், இயேசுவை நினைக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நினைக்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுகிறோம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மல்லு கன்னத்தை திருப்பி காட்டு என்று சொன்னாரே, என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு தாரேன் என்று சொன்னாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடமனதாக இருங்கள்னு சொன்னாரு, யாவரில் அன்பு கூறுங்கள் சொன்னாரு, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னாரு, தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதில் மேலான அன்பு இல்லைன்னு சொன்னாரு, சொல்லி சென்றாரு, என்னை தம்மை போல மாற்றும்படியாக எனக்காக தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்தாரு. ஒரு பிட்டு அப்பத்தை கையில் வைத்திருக்கிறேன், கையில் இருக்கிறது அப்பந்தான், ஜெபிச்சு பாஸ்டரமாக சுட்டு கொண்டு வந்த அப்பந்தான், பாஸ்டர் ஜெபிச்சு கொடுத்த அப்பந்தான், அந்த அப்பத்தை கையில் வைத்திருக்கிறேன். இந்த அப்பத்தை புசிக்கும் போது என் நினைவு அந்த சிலுவைக்கு நேர போகுது, பிடிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நினைவு கூறுறேன், நார் நாராய் கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நினைவு கூறுகிறேன், உழுதுண்ட நிலம் போல இருந்த அந்த சரீரத்தை நினைவு கூறுறேன். உடையெல்லாம் கஷ்டப்பட்டார், எனக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கும்படியாக பாவிகளால் தனக்கு வந்த விபரீதங்களை சகித்த அவரை நினைவு கூறுகிறேன். என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்படிக்கு, என் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும்படிக்கு. பிள்ளைகள்லாம் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அம்மா பிரியமா செஞ்ச தோசை
அதே மாதிரி தோசை, ஒரு தோசை அம்மா மாதிரி, அம்மா செய்த மாதிரியே ஒரு தோசை. அந்த தோசைய அப்பா எடுத்து, இது உங்க அம்மா செஞ்ச தோசைம்மா, உங்க மேல எவ்வளவு பிரியமாக அம்மா தோசை செய்வா, சுட சுட இன்னொன்று சாப்பிடுறாச்சா, இன்னொன்று சாப்பிடுறாச்சா என்று சொல்லி அம்மா ஒரு தோசை கொடுப்பா பாருங்க. அதை நினைவு கூறும்படியா அந்த தோசை எல்லாரும் ஒரு வாய்ப்பிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அப்பா சொல்றாரு. ஒரு பையன் அப்படி கொஞ்சம் பிக்கிறான், அந்த சட்னி அந்த சாம்பார் அந்த அறைக்குள்ள அந்த அம்மா வாசனை வருது. அவன் கண்களுக்கு அம்மா உருவம் தெரியுது. எவ்வளவு நேரம் பிந்தி வந்தாலும் சாப்பிட்டியா ராஜா அப்படின்னு ஒரு அம்மா கேட்பாளே, அந்த சத்தம் காதுல விழுது. இந்த தோசையை சாப்பிடும்போது ஐயா அந்த அம்மாவை அவன் நினைவு கூறாயா, அதான் திருவிருந்து. ஹலலூயா ஹலலூயா. அந்த அப்பா உங்க கையில் இருக்கும்போது நம்ம அப்பாவை நினைவு கூறுறோமே. இப்படியெல்லாம் அவர் சரீரம் பிடிக்கப்பட்டது என்று நினைவு கூறுறோமே. இப்படியெல்லாம் அப்பா சொன்னாரு, அந்த அம்மா சொன்னாங்க, தம்பியை பார்த்துக்கப்பா, தம்பியை பார்த்துக்கோ, சின்ன பையன், ஏதாவது சொன்னா கோவப்படாது, நீதான் தம்பியை கைட் பண்ணணும். அம்மா சொன்னாங்களே. அந்த பையன் கையில் அப்பத்தை பிச்சு வச்சுட்டு யோசிக்கிறான். அம்மா சொல்லுவாங்கல்ல, அண்ணன்ட்ட அன்பாருன்னு சொல்லுவாங்க, அண்ணனை எடுத்து பேசாதன்னு சொல்லுவாங்க. அந்த அப்பத்தை பிச்சு வச்சுட்டு அப்படியே அண்ணனை பார்க்கறான். இந்த அப்பத்தை புசிக்கும் போது அவர் சொன்னார்ல, நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க, உங்களில் யார் பெரியவன் சண்டை போடாதீங்க, உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறேன், எல்லாருக்கும் சிறியவனாக இருங்க, லீட் பண்ண விரும்புகிறேன், மற்றவங்களுக்கு அடிமையை போல தொண்டு செய்யுங்க சொன்னார்ல. பேதுரு யோவானை பார்க்கிறான், யோவான் பேது பேதுருவை பார்க்கிறான். அந்த ராத்திரி நினைவு வருது, அந்த மேலரை நினைவு வருது. இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம், இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம் அந்த கல்வாரி காட்சியை நினைவு கூறுகிறோம். அதனால்தான் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது சொல்வார், புத்தி இல்லாத கலாத்தியர், எவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டீங்க, எவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டீங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டவர், அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் காணப்பட்டார், இவ்வளவு சீக்கிரம் அதை மறந்துட்டீங்களே, புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டீங்க, செல்வல மறந்துடுறோம், அதனால சுத்தமா மறந்துட்டோம் என்றாங்க. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி என்னுடைய மூத்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க, என்னக்கா என்று பேச ஆரம்பித்து, தம்பி இன்னைக்கு நம்ம அப்பாவுடைய பிறந்த நாள்னாங்க, நான் மறந்துட்டேனே என்று வேதனைப்பட்டேன். உயிரோடு இருக்கும்போது அவங்க பிறந்த நாளை நான் மறந்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் அவங்களுடைய பிறந்த நாள் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது. மார்ச் 3ஆம் தேதி 10 ஆண்டுகள் கழித்து அதே மார்ச் 3ஆம் தேதி தான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தேன்.
பல விதங்களில் அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். நான் அன்னைக்கு நான் மறந்துட்டேன். எங்கள் அக்கா ஃபோன் பண்ணேன். சிலவில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்துடுறோம், கர்த்தருடைய அன்பை மறந்துடுறோம், கர்த்தர் நமக்காக சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பை மறந்துடுறோம். மாம்சம் மேற்கொள்ளுது, பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளுது. திருவிருந்துக்கு வரும்போது நாம் அதை நினைவு கூறுகிறோம். ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. உங்களை யாருக்காவது இந்த பாடல் தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும்? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, நல்லா கை வைத்து கட்டுங்க பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அந்த பாடல் தெரியும். எத்தனை பேருக்கு அந்த பாடலுடைய பின்னணி தெரியும் என்று தெரியாது. ஒரு சபையில் அந்த சபையினுடைய ஐயர் அவர்கள், பாஸ்டர் அவர்கள், அங்கே கோயில் குட்டியாக அந்த சபை பணிகளை செய்கிறார். அவருக்கும் அந்த ஐயருக்கும் ஒரு மன வருத்தம் வந்துடுச்சு. அவன் அந்த ஐயருக்கு விரோதமாக, அந்த போதருக்கு விரோதமாக சில காரியங்களை பண்ணிட்டான். ஒன்று ரெண்டு வாரங்கள் ஆயிட்டு, அந்த வாரம் அந்த சபையில் கர்த்தருடைய பந்தி. இந்த பாஸ்டர் அந்த கர்த்தருடைய நாளில் அந்த கோயில் குட்டி செக்ஸ்டர் அந்த செக்ஸ்டருடைய வீட்டுக்கு முன்னால் நின்று அந்த பாஸ்டர் பாடினாரா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. உள்ள கோபமாக இருந்த கோயில் குட்டி வேகமாய் ஓடி வந்து அந்த ஐயர்வாள் காலில் வந்து விழுந்து, ஐயா என்ன மன்னிச்சுக்கோங்க என்று கதறினார். சிலுவையில் அந்த பகை கொல்லப்படுகிறது. சிலுவையில் அந்த பகை கொல்லப்படுகிறது. இது அவ்வளவு புனிதமானது. நினைவு கூறும்படியாக அண்ணன் தம்பி அம்மா அப்பா சொன்னதை நினைவு கூறும்படியாக, இயேசு சொன்னதை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் நம்ம பங்கு பெறுறோம். இந்த பந்தியில் நம்ம பங்கு பெறுறோம். அவங்க அந்த அப்பத்தை சாப்பிட்ட பின்பு அவர் அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பானம் பண்ணுங்க, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய, உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். நான் முன்பு சொன்னது போல் ஒரு பிளேடை வச்சு தன்னுடைய இரத்த நாளத்தை அறுத்து, இந்த இரத்தத்தெல்லாம் குடிங்க, எல்லாரும் ஒரு சொட்டு குடிங்க, எல்லாரும் ஒரு சொட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி இரத்த காட்டேரிகளாக அவர் சொல்லலை. அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க, வேதனையாக இருக்கு. அந்த பாத்திரத்தில் இந்த ரசத்தை தான் குடிக்க சொன்னார். பிரியமானவர்கள், அநேக காரியங்களை நாம் அறிவில்லாமல் பேசிவிடு, தெரியாதவைகளை கொண்டு வேதம் சொல்லி புத்தி இல்லாத மிருகங்களைப் போல பேசிவிடு. இயேசு கிறிஸ்து ஒயின் குடிக்க சொன்னார், தன்னுடைய சீடர்கள் எல்லாம் குடிகாரராக்கினார். அறியாமை. யூதர்கள் மத்தியில் திராட்சை ரசத்தை ஏழு விதமாக பரிமாறுவார். குடிகாரர்கள் அந்த புளித்த திராட்சை ரசத்தை கான்சன்ட்ரேட்டடாக குடிப்பார், புளிப்போடு குடிப்பார். அதைத்தான் அன்றைக்கு மதுபானம் வெறி கொள்வார். சோல்ஜர்ஸ், கடினமாய் உழைக்கிறவர்கள் வெறி கொள்வதற்காக அல்ல, பலனுக்காக அதில் சற்று தண்ணீர் கலந்து, இராணுவத்தால் இருக்கிறவர்கள் குடிப்பார். ரெண்டாவது நிலை, பொதுவாக கடின உழைப்பாளிகள் ஜென்டில்மேன் இன்னும் அதிலே தண்ணீர் கலந்தது எந்தவித போதையும் தராது.
அதுவும் திராட்சை ரசம்தான், தண்ணீர் கலந்து குடிப்பார். அதில் இன்னும் சற்று அதிகமாக தண்ணீர் கலந்து சிலர் குடிப்பார். ஐந்தாவது, இன்னும் அதை டைல்யூட்டாக மாற்றி ரபிமார்கள் குடிப்பார். இயேசு குறித்தது ஜென்டில்மேன் குடித்த நிலையில் இருந்திருக்கலாம் அந்த சொல்லாடல், ஆனால் அவரை பார்த்து ஒரு மதுபானத்தினாலே வெறி கொண்டிருக்கார்னு சொன்னார்கள். ரபிமார் இன்னும் தண்ணியாக்கி குடிப்பார். அவர் பொதுமக்கள் குடிக்கிற காஃபி டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிருக்கலாம். இப்போ காஃபி குடிக்கிறோம், எல்லாரும் காஃபி குடிக்கிறோம். சிலர் பிளாக் காஃபி குடிப்பார்கள், நான் பிளாக் காஃபி குடிப்பேன். பிளாக் காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுமே. சில வேளை சில கடைகளில் போய் பிளாக் காஃபி ஸ்ட்ராங்காக கொடுனா அப்படி ஏற இறங்க பார்ப்போம். இருந்தாலும் என்னையா மனுஷன் காஃபி பிளாக் காஃபி அதுன்னு ஸ்ட்ராங்காக கேட்குறாரேன். சில பிளாக் காஃபியில் சர்க்கரை போட்டு குடிப்பாங்க, சிலர் பால் ஊற்றுனா தான் காஃபியே குடிக்க முடியும். சிலர் காஃபியில் பால் ஊற்றுவாங்க, சிலர் பாலில் காஃபியை ஊற்றுவாங்க. சிலர் அப்படியே அதில் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு வாயில் வச்சா பாயாசமாக இருக்கு. பாவிங்க, இதுக்கு பாயாசமே குடிக்கலாமே, பால் பாயாசம் குடிக்கிற விட்டு ஏன்டா காஃபியை குடிக்கிறான் அப்படின்னு பாவமாக இருக்குது. நமக்கு பார்த்தா பால் பாயாசம் மாதிரி குடிப்பாங்க. அது சிலர் வீட்டில் காஃபியை பார்த்தா காஃபின்னு சொல்லுவாங்க, ஆனால் காஃபி பவுடர் போடவே மறந்துருப்பாங்க. கேட்டால் போட்டோம்பாங்க. பால் மாதிரியே இருக்கும், வாயில் வச்சு பார்த்தாலும் பால் மாதிரியே இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு நம்பணும், இது காஃபி தான், இது காஃபி தான் அப்படின்னு நம்பிக்கணும். பால் குடித்த மாதிரியே இருக்கும். நல்ல வேளை ஒரு ஃபீடிங் பாட்டில் கொண்டு கொடுக்கலப்பா, டம்ளரில் கொடுத்தாங்க, பட்டு தட்டில் கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கணும். இருக்குல்ல பல விதமாக. அதே போல இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலேயும் வகையறுக்கப்பட்ட திராட்சை ரசங்கள் உண்டு. வெறும் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. இன்றைக்கும் சில தண்ணியில் 2 துளசி இலை போட்டு குடிப்பாங்க. இதெல்லாம் நம் பொதுவான வழக்கத்தில் உள்ளது. தண்ணியில் 2 துளசி இலை போட்டு குடிப்பாங்க. என்னோடு கூட ஒரு பெரிய அறிவுஜீவி வேலை பார்த்தோம். நான் வாலிபனாக இருக்கும்போது அவர் ரிட்டையர்டு பிரின்சிபல். அவர் சொல்றார், எனக்கு தண்ணி டேஸ்டே தெரியாதும்பார். எதுனாலும் ஒரு மோரோ ஜீரக தண்ணியோ தண்ணி அந்த மோரில் நிறைய நீர் பெருக்கி குடிப்பார். தண்ணியில் கொஞ்சம் சீரகம் போட்டு குடிப்பார். வெறுந்தண்ணி குடிக்க மாட்டாங்க. வெறுந்தண்ணி நல்லதும் கிடையாது. இப்படி பல வழக்கங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் குடித்தது ஒரு சாதாரண திராட்சை ரசம். ஆனால் அதில் திராட்சை ரசம் தான் குடிக்க வேண்டும் என்றல்ல, இந்த அப்பத்தை புசியுங்கள் என்று சொன்னவர், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறதா, ரசம் இருக்கிறதா, இல்லைன்னா டாஸ்மாக் சாராயம் இருக்கிறதா, அநேகருக்கு அவங்கவங்க புத்திக்கு தக்க யோசிக்க தோன்றும். இயேசு சாராயம் குடிக்க சொன்னார், இயேசு ஒயின் குடிக்க சொன்னார் என்றால் அந்த ஒயின் என்ன என்று அவளுக்கு தெரியாது. அந்த கலாச்சாரம் தெரியாது, அந்த நாட்டு வழக்கம் தெரியாது. பிரியமானவர்களை, காஃபியில் எத்தனையோ வித்தியாசம் இருக்குது. அன்றைக்கு அவர் குடித்த திராட்சை ரசங்களில் வித்தியாசம் உண்டு. குடிகாரர்கள் குடிக்கிற திராட்சை ரசம் வேறு, இராணுவத்தார் குடிக்கிற திராட்சை ரசம் வேறு, பொதுவான மான்கள் குடிக்கிற திராட்சை ரசம் வேறு, கணவான்கள் குடிக்கிற திராட்சை ரசம் வேறு, குருமார்கள் குடிக்கிற திராட்சை ரசம் வேறு. எல்லாவற்றிலேயும் மிக குறைவானது. பொது வகை கல்யாண வீடுகளில் பரிமாறப்படுகிறது பெண்கள் குடிக்கிற திராட்சை ரசம், பெண்கள் குடிக்கிற திராட்சை ரசம். அதில் தண்ணி தான் மிஞ்சி இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு தெரியும், இப்போது நினைவுக்கு வரவில்லை. குடிகாரளுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு ஒயின் இருக்கும், பெண்கள் குடிக்கிறதுல எவ்வளோ ஒயின் இருக்கும், அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் வித்தியாசப்படும். வியாதியஸ்தர்கள் கூட ஒயின் குடிப்பார். நம்ம குடிக்கிற எத்தனையோ மருந்தில் ஆல்கஹால் இருக்கு. நீங்கள் குடிக்கிற இருமல் மருந்துலே ஆல்கஹால் இருக்கு. டாக்டர் உங்களுக்கு கொடுக்குற மருந்தில் ஆல்கஹால் இருக்கு. அதனால் யாரோ ஒரு 2000 ஆண்டுகள் கழித்து அந்த டாக்டர் எல்லாரையும் ஆல்கஹால் குடிக்க சொன்னார் என்றால் எவ்வளோ பைத்தியமாக இருக்கும். பிரியமானவர்களே,
அங்கே இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்க. இந்த பாத்திரத்தில் ஒயின் இருக்குதா என்ன இருக்குது என்றால், நம்ம ஜபத்தோடு கிரேப் ஜூஸ் வைக்கிறோம். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண யாரையும் அவர் குடிகாரனை மாற்ற, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய பாவ மன்னிப்புக்கு என்று சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நினைவு கூறுகிறேன், என்னுடைய இரத்தத்தை நினைவு கூறுகிறேன். இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இப்படி இந்த அப்பத்தை புசித்து, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். என் வாழ்க்கையில் இதில் பங்கு பெறும்போது இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டது, அதை நான் நினைவு கூறுறேன், அதை நான் தெரிவிக்கிறேன், அதை நான் தெரிவிக்கிறேன். என் வாழ்க்கை அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. இந்த அப்பத்தை நான் சாப்பிடும்போது எனக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரத்தை நினைவு கூறுறேன். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது, அது காஃபியோ டீயோ தண்ணியோ அதில் ஒயினோ எதிர்க்கட்டும், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணும்போது எனக்காக என்னுடைய பாவ மன்னிப்புக்கு என்று சிந்தப்பட்ட இந்த புது உடன்படிக்கையின் இரத்தத்தை நான் நினைவு கூறுறேன். என் வாழ்க்கையில் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன். என் அடை உடை பாவனை பேச்சு வார்த்தை செய்கை எல்லாம் அவர் என்னை தம்மை போல மாற்றியிருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்றிட்டார். எங்கள் அப்பாவை நினைக்கிறேன், எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகளை நினைக்கிறேன், எங்கள் அப்பாவுடைய பிரசன்னத்தை நினைக்கிறேன். அந்த வீட்டில் அந்த தோசைக்கரை சொன்னேன் இல்லையா, அப்படியே அந்த அம்மா வாரா, அம்மாவுடைய வாசனை வருது, அந்த நினைவு ரொம்ப டீப்பாக இருக்குது. அம்மா அங்கே நிற்கிறத பார்க்குறேன், என் மனதில் தியானிக்கிறேன். அந்த அப்பத்தை புசிக்கும்போது, இந்த அப்பத்தை புசிக்கும்போது, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது எங்கள் அப்பாவை நான் நினைக்கிறேன், அவர் பட்ட காயங்களை நினைக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை நினைக்கிறேன். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னாரே, அதை நான் நினைக்கிறேன். உன் பாவத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ரத்தம் சிந்தினார்னு சொல்கிறாரே, அதை நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் அவருடைய மரணத்தை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். மனைவிட்ட பேசும்போது, கணவன்கிட்ட பேசும்போது, வேலை ஸ்தலங்களில் இயேசு எனக்காக மரித்தார் அப்படிங்கிறது வெளியே தெரியுது. என் வாழ்க்கை மறுரூபமாயிருக்குது. இயேசுடைய ஜீவன் மரணத்தை வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறபடினால அவர் ஜீவன் எனக்குள்ளாக வெளிப்படுது. நான் அபாத்திரமாக இதில் பானம் பண்ணுவேன்னா அவருடைய மரணத்தை தெரிவிக்காம, அவருடைய இரத்தத்தினால எனக்கு ஒரு பாவ விமோசனம் இருக்குதுங்கிறத என் வாழ்க்கையில் நான் காண்பிக்காம, இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் அடிமை குழியிலும் அடிமையாக இருந்துக்கிட்டு இந்த அப்பத்தை நான் புசித்தேன்னா, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணேன்னா, அவர் மரித்ததுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று தானே நான் காட்டுறேன். அந்த இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறேன், அந்த இரத்தம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வெளிப்படுத்துகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் அவருடைய மரணத்தை காண்பிப்பேனே, நான் அவர் வரும் அளவும் இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நான் வெளிப்படுத்துவேனே. ஆனால் இந்த அப்பத்தில் பங்கு பெற நான் பாத்திரவானாக இருக்கிறேன். ஒருவேளை அபாத்திரமாய், அபாத்திரமாய் என்றால் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நான் காண்பியாமல், கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்காமல் இந்த அப்பத்தை புசிப்பேனேயானால், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவேனேயானால், இது நிமித்தம் நான் குற்றவாளியாக இருப்பேன், கிரிமினலாக இருப்பேன். ஒரு பக்கம் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. நல்லா சொல்கிறேன் கவனிங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறதுனால, இந்த ரசத்தை பானம் பண்ணுகிறதுனாலே மாற்றம் வந்து விடாது. இதில் எந்த மந்திரிய சக்தியும் கிடையாது. ஆனால் அன்று இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே, பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குமே. ஆனால் அதை நினைவு கூறும்படியாக இந்த அப்பத்தை புசியுங்க, அதை நினைவு கூறும்படியாக இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுங்கள்.
அபாத்திரமாய் பானம் பண்ணினா இது நிமித்தம், இந்த அப்பத்தின் நிமித்தம், இந்த ரசத்தின் நிமித்தம் உங்களில் அநேக வியாதிக்காரராய் மாறுவீர்கள், சிலர் நித்திரையும் அடைவீர்கள். அதனுடைய மறுபக்கத்தை சொல்றேன், இந்த அப்பத்தை இந்த பாத்திரத்தை அபாத்திரமாக கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனிலே வெளிப்படுத்தாமல் போஜனபானம் பண்ணினால் நமக்கு வியாதி வரும், மரணம் வரும். அதனுடைய மறுபக்கம் பாத்திரவான்களாக கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனத்திலே வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணால் உங்களுக்குள்ளே ஜீவன் வரும். ஹல்லேலூயா. உங்கள் வியாதி உங்களை விட்டு நீங்கும். அபாத்திரமாய் புசித்தால் வியாதி வரும், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். உங்கள் ஆஸ்துமாவிலிருந்து, உங்கள் பிளட் ப்ரெஷர்லேருந்து, உங்கள் சர்க்கரை நோயிலிருந்து, உங்கள் நரம்பு தளர்ச்சியிலிருந்து, உங்கள் கற்பப்பை கோளாறுகளிலிருந்து, உங்களுடைய எய்ட்ஸ்லேருந்து, உங்களுடைய சயரோகத்திலிருந்து, உங்கள் எலும்பு பிரச்சனைகள்லேருந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்கள் வலியிலிருந்து, மூட்டு வலி இடுப்பு வலியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த அப்பம் அல்ல, இந்த ரசம் அல்ல, நீங்கள் அவரை நினைவு கூறுகிறபடியா. அபாத்திரமாய் பானம் பண்ணும்போது, அபாத்திரமாய் புசிக்கும்போது சில வேளை நம்மை சிட்சிப்பார். அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, அவரோடு கூட நம்மை பரலோகத்திலே சேர்ப்பதற்கு. சிலருடைய பாவங்கள் முந்திக்கும், கொஞ்சம் அவர் அடிச்சு கிடிச்சு திருத்தினாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிட்டா நல்லதுங்க, பரலோகத்துக்கு போயிட்டா நல்லது. அதனால் இந்த அப்பத்தை புசிக்கும்போது, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது நீங்கள் உங்களையே சோதித்துப்பார். உங்கள் வாழ்க்கை சரியா தப்பா இன்றைக்கு நியாயம் தீருங்க. நான் அப்படி கோபமாக இருக்க சரியா தப்பா, இப்படி அசுத்தமான காரியங்களை பார்க்கறது சரியா தப்பா, இப்படிப்பட்ட பொருட்களை நான் பயன்படுத்துறது சரியா தப்பா, நியாயம் தீருங்க. உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், உங்கள் அம்மா ஜட்ஜ் பண்ண வேண்டாம், மாமியார் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், தாத்தா ஜட்ஜ் பண்ண வேண்டாம், புருஷன் மனைவி ஜட்ஜ் பண்ணுறான், பிள்ளைகள் பார்த்து எப்பா நீ செய்கிறது சரியே இல்லைப்பா என்று ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்கிறது சரியா தவறா இன்றைக்கு ஜட்ஜ் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் சரியாக இருக்குமானால் உலகத்தாரோடு நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்குது பாஸ்டர் சொல்லுவார், இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்கு என்று இன்றைக்கு உங்களை குறித்து நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்களே ஆனால் ஒரு நாள் உலகத்தார் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு வந்து எவ்வளோ வசனம் கேட்டு கடைசியில் உலகத்தாரோடு கூட, பாவிகளோடு கூட, குடிகாரரோடு கூட, விபச்சார கல்லரோடு கூட, கொலைகாரரோடு கூட, கொள்ளைக்காரரோடு கூட, நரகாக்கினைக்கு என்று தீர்க்கப்படுகிற உலகத்தாரோடு கூட சேர்ந்து இவ்வளோ வசனத்தை கேட்டவங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். அவர்களை பிரசங்கம் பண்ணுறவனாக இருக்கலாம், சபை நடத்துகிறவனாக இருக்கலாம், திருப்பந்தி பரிமாறுகிறவனாக இருக்கலாம், குயரில் இருக்கலாம், பாட்டு பாடலாம், மியூசிக் கருவிகளை இசைக்கலாம். இன்றைக்கு நீ உன்னை குறித்து சரியான ஒரு நியாய தீர்ப்பு உனக்கு இல்லாவிட்டால் நீ உலகத்தாரோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். இது சத்தியம், இது நிச்சயம். இன்றைக்கு உங்களை சோதித்து பாருங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்காகிலும் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாய், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றியோடு கூட மெய் துதிக்கிற ஐயா, மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், மெய் ஸ்தோத்திரிக்கிற எல்லாருக்கத்துடைய முகத்தை நோக்கி பார்த்து
கர்த்தர் தம்முடைய சத்தத்தை நமத்தியிலே துணிக்க பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களாய், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே. ஜீஷ நதீன மாற மாற ஓதீன மக்கர வாழவாது உரீன மாற மாற பாஷக்கரப கத்திட்ட ஒப்பு கொடுங்க, கத்திட்ட ஒப்பு கொடுங்க. காலநூறின மாற பாஷ நதீன மக்கர பாதீன மாற பாலபதி உரீன மாற பாஷ நதீன மக்கர பாலபதீன மாற பாதீன